வணக்கம் நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் தங்கை கிம் ஜோ ஜோங் பொது திடீரென மறைந்து விட்டார் மறைந்து விட்டாரா அல்லது மறைந்து போக வைக்கப்பட்டாரா என்கின்ற சந்தேகம் எழுப்பப்படுகின்றது சகோதரி கிம் ஜோ ஜோங் தனது சர்வாதிகார சகோதரரால் பழிவாங்கப்படலாம் என்கின்ற பயத்தில் மாயமாக்கி இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளதாக கடந்த சில மாதங்களாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தன அவர் வெளி நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை அவர் வெளியே தென்படாத நேரத்தில் கடந்த சில மாதங்களில் முப்பத்தி வயதான கிம் ஜோ ஜோங் வடகொரிய ஆட்சி அதிகாரங்களில் முக்கிய பொறுப்புகளுக்கு கொண்டு வரப்பட்டார் சகோதரர் ஜோங் உன் இல்லாமலேயே ஜோங் பொது நிகழ்ச்சிகளில் அடிக்கடி தென்பட்டார் அது மட்டுமன்றி தென்கொரியாவிற்கு எதிரான கடுமையான அறிக்கைகளையும் அவர் வெளியிட்டார் இந்த நிலையிலேயே கடந்த வாரம் தென்கொரியாவின் முக்கிய உளவுத்துறை நிபுணர் ஒருவர் கிம் ஜோங் குன் தமது சகோதரியுடன் ஆட்சியை பகிர்ந்து கொள்ள முடிவெடுத்திருப்பதாக தகவலை வெளியிட்டார் ஆனால் அந்த தகவல் வெளியான பின்னர் ஜூலை இருபத்தி ஏழு முதல் சகோதரி கிம் ஜோ ஜோங் பொது நிகழ்ச்சிகள் எதிலும் கலந்து கொள்ளவில்லை பொதுவாக சகோதரர் கிம் ஜோங் குன் கலந்து கொள்ளும் முக்கிய நிகழ்வுகளில் தென்படும் கிம் ஜோ ஜோங் புதன்கிழமை வெளியிட்டுள்ள புகைப்படங்களில் இல்லை கட்சியின் பொலிபீரோ உறுப்பினரான கிம் ஜோ ஜோங் சமீபத்தில் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது மேலும் கிம் ஜோ ஜோங் தமது தாய்மாமனுக்கு நேர்ந்தது தமக்கு மேற்பட்டுவிடக் கூடாது என அஞ்சுவதாகவே கூறப்படுகின்றது கிம் ஜோங் குன்னின் தாய்மாமா ஜோங் சாங் தாய் முன்பு வடகொரியாவின் மிக சக்தி வாய்ந்த நபர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் ஆனால் இரண்டாயிரத்து பதிமூன்று டிசம்பர் மாதம் அவரின் மொத்த பொறுப்புகளும் பறிக்கப்பட்டு ஆட்சிக்கு விரோதமாக செயற்பட்டதாக கூறி கைது செய்து இழுத்து கொண்டு செல்லப்பட்டார் அதன் பின்பு அவருக்கு என்ன ஆனது என்ற தகவலே இல்லை இதே நிலை தமக்கு மேற்பட்டுவிடக் கூடாது என்றே ஜோ ஜோங் தற்போது அடக்கி வாசிக்க தொடங்கியுள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள்